வணக்கம் பிக் பாஸ் வீட்ல இன்னைக்கு பதினெட்டாவது நாள் மார்னிங் ஆடுற டான்ஸ் முடிஞ்ச உடனே கிச்சனில் வந்து அர்ச்சனா சமைச்சிட்டு இருக்காங்க சுரேஷ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு எதிர்க்க வந்து பாலாஜி உட்காந்துருக்காரு பாலாஜி சுரேஷை பார்த்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராரு சுரேஷ் வந்து கண்டுக்காமல் இருக்கிறத பார்த்த உடனே பாலாஜிக்கு வந்து அடடாக நம்ம இப்போ வந்து சண்டை மோடில் இருக்கோங்கிறது ஞாபகம் வந்து பேசாமல் இருந்துடுறாரு இதை பார்த்த அர்ச்சனா வந்து பாலாஜி நீங்கள் உள்ளார்ந்த அன்போடு தானே அவரை தாத்தான்னு கூப்பிட்டீங்க அப்போ சுரேஷ் நீங்கள் ஏன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க போய் போய் நீங்கள் உடனே போய் அவரை ஹக் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கிட்ட கட்டளையிடுறாங்க அர்ச்சனாவுடைய நேற்றைய அந்த பிஹேவியர் சுரேஷ் வந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருந்த சுரேஷ் மனதளவில் நான் தான் செய்த தவறை உணர்ந்த சுரேஷ் நீங்க போய் ரம்யா கிட்ட மன்னிப்பு கேளுங்க நீங்க போய் நிஷா கிட்ட மன்னிப்பு கேளுங்க நீங்க போய் சனம் கிட்ட சொல்லுங்க என் மேல சத்தியமா சொல்லுங்க மனசார சொல்லுங்கன்னு ரொம்ப கமேண்ட் பண்ணிட்டு இருந்ததை பரவலா எல்லாருமே ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணினோம் அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது அவரே வந்து தயாரா இருக்காரு மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கவரை போய் ஆர்டர் பண்ற மாதிரி நீ மன்னிப்பு கேளு நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்னது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு பேச்சு இருந்தது இன்றைக்கும் வந்து அர்ச்சனா பண்ண விஷயம் ஏற்புடையது கிடையாது ஏன்னா ரெண்டு பேருக்குடையில ஒரு சண்டை இருந்ததுன்னா அவங்கள வந்து திருப்பி ரீகான்சைல் ஆகுற டைம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் பாலாஜிக்கு ரீகான்சைலிங் டைம் மனசளவில் வந்துடுச்சு சுரேஷ்க்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும் அப்போ போய் நீங்கள் போய் கட்டிப்பிடுங்கிறது அன்பு பரிமாறல்ங்கிறது வெறும் உடல் தழுவல் மட்டும் கிடையாது அதை தா அதை தாண்டி மனசும் சேர்ந்து அந்த ஆலிங்கனம் இருந்தாதான் உண்மையான அன்பு பரிமாற முடியும் ஆகவே சுரேஷ் அதற்கு தயாராக இல்லாத போது அர்ச்சுனா நீங்க போய் கட்டிப்பிடிங்கன்னு சொல்ல மாத்திரத்துல எல்லா சண்டையும் மறந்துட்டு கட்டிப்பிடிக்க முடியாது இது கிளாஸ் ரூம் கிடையாது டீச்சர் வந்து நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கை கொடுத்துக்கோங்க அப்படின்னு உடனே கை கொடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது இங்கே மட்டும் இல்ல பிக் பாஸ் ஹவுஸ்ல மட்டும் இல்ல ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டையோ ஒரு சின்ன மனஸ்தாபமோ ஏற்பட்ட எந்த இரண்டு நண்பர்களுக்கிடையேயும் யாராவது ஒருவருக்கு சீக்கிரமா வந்து மன்னிக்கிற குணமும் திரும்பி பவுன்சிங் பேக் டு த நார்மல்ஸையும் ஏற்படும் இன்னொருவருக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் சரியாகிவிட்ட நபர் அந்த நபருக்கும் சரியாகும் தருணம் வரும் வரை காத்திருப்பதுதான் சரியான அணுகுமுறை ஆகவே அர்ச்சுனாவுக்கு அதை சுரேஷ் புரிய வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்க வந்து நான் என்கிட்ட சண்டை போட்டவங்க கிட்ட கூட போய் நான் வந்து சாரி சொல்லிடுவேன் என்கிட்ட போட்டி போடுறவங்கள்ட கூட போய் நான் வந்து சமாதானம் ஆயிடுவேன் ஆனா என் மேல ரொம்ப அன்பு செலுத்துகிற ஒருத்தர்கிட்டேருந்து வர்ற இந்த விட்டேத்தியான பேச்சு என்னை திட்டினார் அவர் அதை வந்து என்னால் சட்டுன்னு என்னால் மன்னிக்க முடியல சரியாகும் போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பாலாஜி மேல உள்ளார்ந்த அன்பு நிறைய இருந்தது இருக்கும் அப்படிங்கிறத சுரேஷ் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அதுக்கப்புறம் சம்யுக்தா கிட்டேயும் சொல்றாரு நான் ஏற்கனவே நொந்துட்டு இருக்கேன் அப்போ வந்து பாலாஜியும் சேர்ந்து எரியிற நெருப்பில் எண்ணெயை கொட்டின மாதிரி வார்த்தைகள் அள்ளி விட்டார் எனக்கு ரொம்ப ச கஷ்டமா இருந்தது அது வந்து அப்போ சம்யுக்த எடுத்து சொல்றாங்க பாலாஜியோட நேச்சரே தானே அவர் எல்லாத்தையும் சொல்லு சொல்லுன்னு சொல்றவர் தானே அப்படிங்கிறதையும் அவரு அவங்க எடுத்து காமிக்கிறாங்க பட் சுரேஷ் வந்து அந்த தருணத்துல அவர் சரியா இல்லை எப்பவுமே இப்படி தான் வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னா அவங்க அந்த கோவம் மூடில் இருக்கும் பொழுது எதையுமே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அவங்க அந்த எரிமலை சூடு வந்து தணிகிற டைம் கொஞ்சம் எடுக்கும் அது தணிஞ்சதுக்கப்புறம் சரியான நேரம் பார்த்து அவங்களை திருப்பியும் சேர்த்து வைக்கும் பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்துக்குவாங்க இந்த அருமையான காட்சி வந்து இன்னைக்கு பாஸ் வீட்டில் நடந்தது எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு பாடம் இருக்குன்னு தான் சொல்லணும்